ஹலோ பியூட்டீஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ப்ரீ ப்ரைடல் பாடி கேர் அண்ட் ஸ்கின் கேருக்கான டிப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி வந்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாடி கேருக்கான டிப்ஸ் தான். அதில் வந்து வெயிட் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெயிட் எப்படி கெயின் பண்ணுறது. நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, உங்களோட வெயிட்டை வந்து நீங்கள் எப்படி வந்து கெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது வந்து இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் வெயிட் ஏறும். சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மா எப்படி இருக்காங்க, அம்மா அந்த சைடு இருக்கவங்களோட அந்த உடம்பு ஆட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி கூட வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எவ்வளோதான் சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட் ஏறவே ஏறாது. அந்த மாதிரி சில பேருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சில பேர் இருப்பாங்க. ஸோ இது சில பேர் வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து சாப்பிட்டாலும் டக்குன்னு வெயிட் போடுவாங்க, இல்லைன்னா எவ்வளோதான் சாப்பிட்டாலும் வெயிட் போட மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி ஹெல்த்தியான வந்து ஃபுட்டை எடுத்துக்கலாம் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு. ஆனால் ஜங்க் ஃப்ரூட்டை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க, அது வெயிட் ஏறும். ஆனால் வந்து அது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப 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 ஆபத்து, அது சைடு எஃபெக்டாக கொண்டு வரும். நீங்கள் வந்து நார்மலாக நமக்கு நல்ல கிடைக்கிற வந்து ஹெல்த்தியான ஃபுட்டாக, நல்ல கொலஸ்ட்ரால், கொழுப்புலேயே வந்து நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இருக்கும் இல்லைங்களா, அதில் நல்ல கொழுப்பு பொருளை வந்து நீங்க வந்து எடுத்துக்கிட்டது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவ்வாழை. இது வந்து வாழைப்பழம் வந்து நீங்கள் நைட்டு வந்து நைட்டு வந்து தூங்க போகும்போது இந்த செவ்வாழையை வந்து தினமும் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, உங்களுக்கு வெயிட் கெயினும் ஆகும். இது வந்து ஹெல்த்தியானது, இது வந்து உடம்புக்கு வந்து நிறைய விட்டமின்ஸ் கொடுக்குது. அது இல்லாமல் வந்து நம்ம லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த செவ்வாழை வந்து. அதனால் வந்து நைட்டு நீங்கள் தூங்கும் போது கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கோங்க. அடுத்தது முந்திரி. இந்த முந்திரி வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்கள் நார்மலாகவும் சாப்பிடலாம் முந்திரி பாதாம் கூட. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இதை முந்திரியை பவுடர் பண்ணிட்டு நைட்டு தூங்கும் போது இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இது நல்ல உடனே இது நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் ஓரளவு கொஞ்சம் குடிச்சிட்டு நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணி, ஏன்னா ரொம்ப வெயிட் ஏறிடும். ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து நல்ல யூஸ் ஆகும். இதை நீங்கள் பவுடர் பண்ணி பாலோட மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அடுத்தது வந்து பாலோட தேன் மிக்ஸ் பண்ணி, நம்ம சுடுதண்ணியில் தேனை மிக்ஸ் பண்ணி குடித்தா ஒல்லியாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இந்த பாலோட தேனை மிக்ஸ் பண்ணி, தேன் வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டு நைட்டு தூங்கும் போது இதை மிக்ஸ் பண்ணி நைட்டு நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல வெயிட் வந்து ஏறும், நல்ல ரிசல்ட்டும் தெரியும். முட்டையும் வந்து நம்ம வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு தாராளமாக நம்மளோட ஃபுட்டில் எடுத்துக்கலாங்க. இது மஞ்சக்கருவோடும் சேர்த்து சாப்பிடும்போது கூட நம்மளுக்கு வந்து வெயிட் போடும். அது இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு கூட எடுத்துப்பாங்க. நீங்கள் தினமுமே வந்து நீங்கள் 2-2 முட்டை வந்து உங்களோட சாப்பாட்டில் வந்து 2-2 முட்டை கூட எடுத்துக்கலாம். இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ஃப்ரூட்ஸுங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம இதை வந்து நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணிட்டீங்கன்னா தினமுமே ஒரு ஃப்ரூட் ஜூஸை வந்து குடிச்சிட்டே வாங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னா இதை வந்து அப்படியே ஃப்ரூட்ஸை வந்து மென்று சாப்பிட சொல்லுவாங்க. இப்போ வந்து நிறைய குடிக்க சொல்லுவாங்க. ஏதாவது வெயிட் கெயின் பண்ணோன்னா நம்ம நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தினமும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரொட்டீனாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஜூஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது வந்து வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோ இதோட கண்டினியூஸான ஸ்கின் கேருக்கான டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம வந்து இப்போ பாடி கேருக்கான டிப்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அடுத்தது ஸ்கின் கேருக்கான டிப்ஸ். நீங்கள் வந்து பிரைடாக இருக்கீங்கன்னா ஸ்கின்னை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலான்ற வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.